ஸோ மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ராமாயணத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ, ராமாயணத்தை பற்றி அப்படியே சொதிரியாக படிச்சிருப்போம், இல்லை டிவிலையாக பார்த்துருப்போம். அப்படி பார்க்குறப்ப ராமாயணத்து ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதை வந்து காட்டில் இருப்பாங்க. அந்த காட்டில் இருக்கப்ப ராவணன் வந்து தன்னோட புஷ்பரம் சொல்ல போகிற ஒரு விஷயத்தில் வந்து சீதை வந்து கடத்திட்டு போவாங்க. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் நம்ம இன்னைக்கு இருக்க மாடர்ன்ஸில் வந்து இங்கேருந்து ஒரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா ஃப்ளைட்டு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஈஸியாக போயிடும். ஆனால் ராமாயணம் மேலே கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த காலகட்டங்கள்லேயே வந்து இந்த புஷ்பர விமானம் சொல்லப்போகிற ஒரு ஃப்ளைங் சாசர் மாதிரி அப்படின்ற விஷயம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ளைட் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பீனிங் தானா, இல்லை இதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கா, இல்லை அந்த காலத்துலேருந்து ஏலியன்ஸ் ஆகிற விஷயங்கள் நடமாட்டம் நிறையா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிது. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தர் நமக்கு தெரியாது. ஸோ ஹிட்லருக்கும் டைம் ட்ராவலுக்கும் இந்த ராமாயணத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருக்கும் ராமாயணத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த புஷ்பர விமானத்துக்கும் ஹிட்லருக்கும் நிறையா சம்மந்தங்கள் இருக்குது. 2003 வந்து போலந்தில் இருக்க விட்கோவ்ஸ்கி அப்படின்ற ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஒரு ரைட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புக்கு எழுதுகிறாரு. ஸோ அந்த புக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு நாசி படையில் இருந்த ஒருத்தரோட ஒரு பழக்கம் கிடச்சிச்சு. அவர்கிட்டருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாக்குமெண்ட்ஸாக எனக்கு காமிச்சார். பட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எதையுமே வந்து எனக்கு கொண்டு வரதுக்கான உரிமை கிடையாது, அங்கேயே படிக்கிறதுக்காக மட்டும்தான் உரிமை இருந்துச்சு. ஸோ அங்கே நான் படித்து பார்க்குறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வர ஆரம்பிச்சு. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, நாசி பெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டைக்ளோக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிறப்பே வந்து அவரோட மிஷின் கண்டுபிடிக்க சொன்னாராம். ஸோ அந்த மிஷின் கண்டுபிடிக்கான ஐடியா எங்கே இருந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து டைம் ட்ராவல் இந்த விஷயமா ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்துச்சான். ஸோ வந்து இந்த கிரகத்தை ஊற்றி வேற ஒரு கேலக்சிக்கு போய் அங்கே சுற்றி என்ன நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து அவர் நிறைய சயின்டிஸ்ட்டை வச்சு இதுக்கு என்ன வழி உண்மையெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த வழிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கால புக்குகளுக்கெல்லாம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. டைம் ட்ராவலை பற்றியும் அந்த ஒரு மிஷினை உருவாக்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பற்றியும் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த புக்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது, எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிட்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுக்கு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவுக்கு அனுப்பி அங்கே ஒரு சில முக்கியமான புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றது. அதில் ஒரு முக்கியமான புக் தான் ராமாயணம். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது. அதை வச்சு அவர் உருவாக்குனது தான் நாசி பெல் அப்படின்னு. இந்த நாசி பெல் அப்படின்ற விஷயம் வந்து உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னு தன்னோட புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து வெளியே கொண்டு வந்தது, அவர் உபயோகப்படுத்தினது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆயுதங்களை உபயோகப்படுத்தியிருந்தார். பட் அவர் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். பாதி கண்டுபிடிப்புகள் வந்து பாதியை கண்டுபிடிச்சு பாட்டி வச்சிருந்தார், ஒரு சிலது ஃபுல்லாக கண்டுபிடிச்சாரு. அதில் ஒரு முக்கியமான ஒன்று தான் நாசிபல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து நாசிபல் உருவாக முக்கியமான காரணம் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஜென்ரல் சொல்லப்படுற ஜென்ரல் ஹார்ன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. ஜென்ரல் கே ஹார்ன்ஸ் தலைமையில் தான் V2 அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் தாக்கக்கூடிய ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இவர் தலைமையில் தான் ஒரு 7 சயின்டிஸ்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து நாசிபல் கண்டுபிடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 7 சயின்டிஸ்ட்டில் வந்து 5 பேர் வந்து அந்த ரிசர்ச்சர் இறந்து போயிட்டாங்க, 2 பேர் மட்டும் உயிர் படைச்சாங்க. அந்த 2 பேர் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாமல் இன்றைக்கி நம்ம ஒரு சில ஆர்டிக்கல்லாம் படிப்போம், ஹிட்லரோட நாசியில் இருந்த ஒரு 2 சோல்ஜர்ஸ் வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து அண்டார்டிக் பகுதியில் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் இவர் வந்து உண்மைன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அடுத்து வந்த ஒரு சில எழுத்தாளர்களும் ஹிட்லர் வந்து நாசிபில் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆணித்தாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த நாசிபல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிட்லர் வந்து சாகலை, அவர் அந்த அண்டர்க்ரவுண்டு போனதுக்கப்புறம் அந்த நாசிபல் மூலமாக வந்து அங்கேருந்து அவர் டைம் ட்ராவல் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொதல் ஹிட்லர் எதுக்கு இந்த நாசிபலை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கீழ் நம்ம எல்லாத்தையுமே வரும். அவர் எது கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேலக்சி விட்டு வெளியே போய் பார்க்கணும், சந்திரன் சூரியன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும், எல்லாமே தனக்கு நமக்கு தெரியாத எந்த விஷயமும் இருக்கக்கூடாது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நாசிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவர் ரெஃபரன்ஸ் எடுத்தது இந்தியாவில் தான். ஏன்னா இந்திய புராணங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கும். சரி ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட், வேர்ல்டு வார் 2 வந்து ஜெர்மனி தோற்று போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த நாசிபல் என்ன ஆச்சு, இன்றைக்கி இந்த நாசிபல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 ஜெர்மனி தோற்றதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து நாசிபல் மூலமாக தப்பிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த நாசிபல் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, ஹிட்லர் வந்து நாசிபல் கண்டுபிடிச்சார், பட் அவர் எதை ரெஃபரன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்தியன் புக்ஸ், இந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணி கண்டுபிடிச்சாரு. அந்த நாசிபல் இயங்குறதுக்கு என்ன முக்கியமான அம்சம் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு விதமான பாதரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்க ஒரு பாதரசம் தான் அந்த நாசிபலை வந்து இயக்கிறதுக்கு முக்கியமான அம்சமாக இருக்குது.
அது மட்டும் கிடையாம அந்த நாசியோட ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வரைக்கும் இருக்கு, அகல வந்து 9 அடி வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு ஏங்க இன்னமும் கூட நாசிஸ் வந்து இந்த அண்டார்டிக் பகுதியில் இன்னும் இருக்காங்க, அவங்க ஃபிளைங் சாஸ்டர் மூலம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற நமக்கு தெரியல. பட் இவங்க எல்லாருமே சொல்ற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாரு, அந்த மிஷின் வந்து ஒரு பெல் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்ற மட்டும் எல்லாமே ஆணித்தரமா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளவு பெரிய இடத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட இருக்க டெக்னாலஜி, அவங்கள்ட்ட இருக்க சயின்ஸ் அப்படின்ற விஷயம். அவங்க அந்த டெக்னாலஜி சயின்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா அப்படின்ற பேர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு. அப்போ ஜெர்மனி இருந்த காலகட்டங்களில் வந்து வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனி தோத்துட்டாங்க. அந்த காலகட்டங்களில் வந்து ஜெர்மனிகிட்ட வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் கேங்கே இருந்துச்சு. அவங்ககிட்ட இந்த உலகத்தில் தலை சிறந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அங்கே இருந்தாங்க. அதில் பாதி பேர் தூக்கில் போட்டாங்க, ஒரு சில பேரை மட்டுமே இவங்க கடத்தி கொண்டு வந்து புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க உருவாக்குனது நாசிஸ் அப்படின்ற பேரையே வந்து காலப்போக்கில் வந்து நாசா அப்படின்ற மாதிரி மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இதெல்லாம் வச்சு கேட்குறப்ப உண்மையாக இருக்குமோ அப்படின்னு டவுட் நமக்கு வருது. பட் உண்மையான்றது நமக்கு தெரியல. அந்த ஹிட்லர் ஒருத்தவர் இருந்தார், அவர் வாழ்க்கை மீறிய மர்மமாக தான் இருந்துச்சு. அவர் மரணத்துலேருந்து எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாமல் அவர் கண்டுபிடிச்ச இந்த டைம் ட்ராவல் மிஷின் வந்து உண்மையில இருந்துச்சு, ஆனால் இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டுபிடிச்ச மிஷின் உண்மை அப்படின்ற மட்டும் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியுமே தவிர வேறு எந்த சாத்திய விரும்பும் கிடையாது. ஸோ நாசி பில்லை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன். ஸோ எதாவது விஷயங்கள் நான் விட்டுருந்தாலோ, உங்களுக்கு நாசி பில்லை பற்றி எதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் உங்களை பார்க்குறேன். பை.